சஹி முஸ்லிம்ல 6476வது இலக்கம். நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, அந்த செய்தி நான் முழுமையாக சொல்லிட்டு வழங்கப்படுத்துறேன். உம்மு அதாவது அந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹா, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹா, இந்த இருவரும் அபூ தல்ஹான்றவர் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர். தல்ஹத் இப்னு உபைதுல்லான்ற ஒரு இருக்கிறார், அவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயன் கூறப்பட்டவர். அவர் வந்து மக்காவாசி, பத்து பேர்கள் ஒருவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயன் கேட்ட பத்து பேர்ல ஒருவர். தல்ஹா வேறு, அபூ தல்ஹா வேறு. அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர், அவர் மதீனாவாசி, அவர் வந்து மதீனாவாசி. தல்ஹா வந்து மக்காவாசி, அவர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர். இவங்க ரெண்டு பேரும் வேற வேற. இதுல என்ன சொன்னால், அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி சொல்லும் பொழுது ஒரு தியாக சம்பவம் என்று சொல்வார்கள், ஒரு தியாகம் மிக்க ஒரு சம்பவம் என்று சொல்வார்கள். அந்த சம்பவத்தில் படிப்பினம் இருக்கிற அந்த சம்பவத்தையும் சொல்லிட்டு அதில் வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு விளங்கப்படுத்திடுறேன். என்னன்னு சொன்னால், அதாவது அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார், ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார். பிரயாணத்தில் இருக்கிற போகிற நேரத்திலேயே அவருடைய ஒரு மகன் சுகையினமாக என்ன செய்கிறாங்க, சுகையினமுற்றிருக்கிறார்கள், சுகையினமுற்றிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த சுகையினமுற்றிருந்த மகன் அபூ தல்ஹா திரும்பி வருவதற்கு கொஞ்சம் அதாவது ஒரு 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 நாளைக்கு முன்னால் என்ன செஞ்சிடறாரு, மரணிச்சிரு. அந்த அவர் வார கிட்ட நாள், அதாவது இன்றைக்கு வாரான்னா இன்றைக்கு என்ன செஞ்சிடறாரு, அந்த குழந்தை மரணிச்சிருது. மரணித்தால் தந்த அதாவது கணவனை சிறந்த முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இதை கணவனுக்கு சொல்லக்கூடாது, இதை கணவனுக்கு சொல்லக்கூடாது. நம்ம கேட்ட சம்பவம் இது, கணவனுக்கு இதை சொல்லக்கூடாது என்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குழந்தையை காட்டாமல் சர்வசாதாரணமாக எப்படி சாதாரண நாட்களில் கணவனை வரவேற்பாவோ அது மாதிரி வரவேற்று, தன்னை அலங்கரித்து கொண்டு வரவேற்று, கணவனோடு இரவுல உறவும் கொண்டு விட்டு, அதாவது உணவு அடித்து உணவு சாப்பாடு அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, கேட்குறாங்க. யார்கிட்ட, அபூ தல்ஹா ரதியல்லாஹுன்னு பேசுகிறாங்க. குழந்தை மரணம், சரியா, குழந்தை மரணித்த பின்னால் இவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு உணவு அறிந்து அந்த நேரத்தில் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், அரஐத லவ் அன்ன கௌமன் ஆறு ஆரியத்தஹும் அஹ்ல பைத்தின் ஃபதலபு ஆரியத்தஹும் அலஹும் ஐயம்னஉஹும். ஒரு இரவலுக்காக ஒரு பொருளை கொடுத்து அந்த இரவல் பொருளை அந்த எங்கிருந்து வாங்கினாங்களோ அவர்கள் திருப்பி கேட்குற நேரத்தில் தடுக்கிற உரிமை இருக்குதா, தரமாட்டேன்னு சொல்கிற ரைட் இருக்குதா அப்படின்ட்டு கணவன்ட்ட கேட்குறாங்க. கணவன் எல்லாரும் என்ன பதில் சொல்லுவாங்க, அதே பதில் சொல்கிறார், இல்லை எந்த உரிமையும் இல்லை. அப்போ சொல்கிறான், எங்களோட குழந்தை வந்து என்ன செஞ்சுட்டு நோயாக இருந்து மரணிச்சுட்டு அல்லாஹு தாலா திருப்பி என்ன செஞ்சான், அந்த குழந்தையை வாங்கி கொண்டான். இப்படின்ற சம்பவத்தை நம்ம என்ன செஞ்சுப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து எதற்காக வேண்டி இந்த சம்பவம் சொல்லப்படுது, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தியாகம், அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு பொருந்தி கொண்டார்கள், அதை பொருந்தி கொண்டார்கள் என்ற ஒரு சம்பவம் கேள்விப்படுது. ஆனால் 175% மக்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வரும், நம்ம வந்து அதை தாண்டி போய் என்ன சந்தேகம்டா, இது எப்படி பொறுத்தார், புள்ள மவுத்து, புள்ள என்ன செஞ்சது, மவுத்தாகி இருக்குது, அது அன்றைக்கு இரவுல உறவும் நடந்து சாப்பாடு அடிச்சுட்டு இந்த ஒரு உதாரணத்தால் அவர் அடங்கிட்டாரா, எது இப்படி ஒருவர் வந்து இரவல் கேட்டா, இரவல் கேட்ட பின்னால் என்ன அவர்கள் திருப்பி வாங்குற நேரத்தில் வானாண்டு சொல்றது ரைட் இருக்குதா, இல்லை ரைட் இல்லை, அதனால அல்லாஹ் தஆலா புள்ளை எடுத்துட்டான். என்ன அபூ தல்ஹா ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அதான் அமைதியாகிவிட்டார்கள், அதை வந்து என்ன செஞ்சாங்க, அங்கீகரித்தார்கள் என்ற சம்பவம் நம்ம கேட்டுக்கிறோம். அந்த தியாக உண்மையிலேயே ஒரு தியாக சம்பவம் அது. ஆனால் எல்லாரோட உள்ளத்திலையும் இந்த ஒரு சந்தேகம் என்ன செஞ்சது, அப்படி போகத்தான் செய்யுது. ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்தி கொள்கிறோன்னு சொன்னால், சஹாபாக்கள் வந்து என்னது தியாகிகள், இதையும் என்னது உள்வாங்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருந்திருப்பார்கள் அப்படி என்கின்ற அமைப்பில் ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆனால் இதுக்கு நம்ம விடை காணணும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்மகிட்ட இருக்கணும் எப்பை. ஏன்னு சொன்னால், இந்த மாதிரியான சந்தேகங்கள் 1, 2, 3, 4, 5 சந்தேகம் சொன்னால் இதுதான் செய்தி, இதுக்கு மேலதிகமாக எந்த செய்தியும் இல்லை, அப்படி என்ன நம்ம மௌனமாக இருந்துட்டு தான் நம்மட வழி. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்குது, ரசூலான காலத்தில் நடக்குது, இவ்வளோதான், இதோடு அந்த செய்தி முடிகிறதாக இருந்தால் நம்மகிட்ட என்னது நம்ம கேட்டு உறுதிப்படுத்தின பின்னால் நம்ம அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் இதைவிட தியாகம் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற அமைப்பில் நம்ம அமைதியாக இருந்துடும். ஆனால் இந்த ஒரு ஐயப்பாடு எல்லாரோட உள்ளத்தில் என்ன செய்வார், குழந்தை விஷயத்தில் வரத்தான் செய்யும். இதற்காக வேண்டி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த செய்தியை நம்ம தேடி பார்த்தோம் சொன்னால், அது ஏன் அந்த பகுதியை சொல்கிறாங்க இல்லைன்றது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த தியாகத்துக்கு எதிர்போல் அது ஆகிருமோ, தியாகத்துக்கு அது எதிர்போல் ஆகிருமோ என்பதனால சொல்கிறாங்களா இல்லையா என்பது புரியவில்லை. அதே செய்தியில் சில அறிவிப்புகளில் சஹி முஸ்லீமில் 6477 இலக்கம் சொல்லிட்டு, கால ஃபஹ்தசிப் இப்னக்
உங்களோட மகனுடைய அந்த மரணத்தை நீங்க கூலியாக இறைவன் எதிர்பாருங்கள் என்று அந்த உம்மு சுலைம் சொன்ன உடனேயே கால ஃபகதிப் அபூ தல்ஹா கட்டுமையாக கோபப்பட்டார். அந்த செய்தியை தொடரதுதான் அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நடந்து கொண்ட இந்த முறைக்காக வேண்டி கடுமையாக கோபப்பட்டார்கள். அந்த செய்தியில வருது கோபப்பட்டது மட்டுமல்லாமல் கேட்கிறாரு வகால தரக்தினி ஹத்தா தலத்தஹ்து குடும்ப உறவுல ஈடுபடுற வரைக்கும் இதை சொல்லாம என்கிட்ட இருந்திருக்கீங்களா என்று திருப்பி கேட்டார். யாரு அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுற அளவுக்கு இதை நீங்க மௌனமா இருந்துட்டீங்களே என்று திருப்பி என்ன செஞ்சார்கள் கேட்டு கடுமையாக கோபப்பட்டார்கள். சும்மா அக்பர்தினி அக்பர்தினி பிபினி பின்னரா பிள்ளைய பத்தி சொல்றது லேட்டாகி பிள்ளைய பத்தி சொல்றது இவ்வளவுலாம் கடந்த பிறகா நீங்க பிள்ளைய பத்தி சொல்றது என்று சொல்லிட்டு சொல்றாரு. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை முறையிடுவேன் என்று செஞ்சிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய்விட்டார். இந்த செய்தி என்ன செய்து அதே செய்தியில தொடர்ல வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா அபூ தல்ஹா வந்து தியாகத்தை அங்கீகரிக்கல மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிரும் என்பதனால் அது என்ன செய்வதில்லை ஒரு விரிவாக சொல்லப்படுவதில்லை அல்லது முழுமையாக அங்கே வாசிப்பில்லானாலும் சொல்லப்படுவதில்லை. ஆனால் அந்த செய்தியில தொடர் என்ன எல்லா மனிதர்களும் எப்படி குழந்தை விஷயத்தில் இந்த மாதிரி மறைத்தால் கோபப்படுவார்களோ அது மாதிரி என்ன செஞ்சாங்க அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்தார்கள் கோபப்பட்டார்கின்ற பகுதி என்ன செய்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியோடு அந்த செய்தி சொல்லப்பட்டேன்னா என்ன செய்யும் இது வந்து என்னது இப்படித்தான் மனிதர்கள் நடப்பார்கள் இந்த மாதிரி தான் உணர்வுகள் என்ன செய்யும் வரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவங்க செய்வாங்க அடங்கிக் கொள்வார்கள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அந்த நம்மளுக்கு உள்ளத்தில் இந்த மாதிரியான சந்தேகம் உண்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் தெளிவுபட்டு கொள்ள வேண்டும் இது ஏன் அப்படின்றது. இது வந்து நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சொல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் வந்து இதை கேள்வியாகவே என்ன செய்யறாங்க திருப்பி கேட்டும் இருக்கிறாங்க மறுக்கிற தோரணையில் மறுக்கிற தோரணை எப்படி நடக்குமா ஏன்னா நம்ம நபித்தோழர்களுக்கு குழந்தை பாசம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு திருப்பி கேள்வியாக என்ன செய்யறாங்க கேட்டிருக்கிறார்கள். இவர் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க போய் ரசூலுல்லாஹி கிட்ட வந்து கொட்டுறார் விஷயத்தை இப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு உம்மு சுலைம் ரழியல்லாஹு அவர்களை பிழை செஞ்சு குறை சொல்லி என்ன செய்யறாங்க அந்த விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் பாரக்கல்லாஹு லக்குமா ஃபி காபிரி லைலத்திக்குமா. ரசூலுல்லாஹி வந்து இந்த செய்தி அவர் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாரக்கல்லாஹு லக்குமா ஃபி காபிரி லைலத்திக்குமா அல்லாஹு தஆலா உங்களது கடந்த இரவில் பரக்கத்து செய்வானாக. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களது கடந்த இரவில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க பதில் சொல்றாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே இதற்கு பின்னால் அவர் என்ன செய்கிறாரு அமைதி அடைகிறார். அப்போ அமைதி எங்கிருந்து வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை வந்து என்ன செய்கிறாங்க அங்கீகரிக்கிறாங்க. யாரு உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட அந்த செயலை அங்கீகரிக்கிற இடத்திலிருந்து என்ன செய்கிறது அந்த அமைதி வருகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி நம்ம முழுமையான ஹதீதுகளுடைய வார்த்தை ஏன்னா ஒரு ஹதீஸ் என்ன செய்யுமெண்டா கொஞ்சம் அதாவது ஒரு பகுதி போட்டிருப்பாங்க இன்னொரு இடத்துல அவருடைய அரவாசி பகுதி வந்திருக்கும் இன்னொரு இடத்துல அந்த முழு செய்தியை என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க. முழு செய்தியிலையும் அந்த குறைந்த செய்தியில் வரக்கூடிய சந்தேகத்துக்கான பதில் என்ன செய்யும் அந்த முழு செய்தியில் இருக்கும். அந்த முழு செய்தியை எடுத்து நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த சந்தேகம் நம்ம பெரிய விளக்கமெல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த செய்தியின் ஊடாகவே என்ன செஞ்சிடும் தீர்ந்து விடும். அப்போ இதில் நம்ம பெற வேண்டிய படிப்பினை உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய படிப்பினை தான் அவருடைய நடந்து கொண்ட முறை. ஏன்னா உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா இதில் மட்டுமல்ல சில முக்கியமான இடங்களே அப்படி நடந்து கொண்டு அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். என்னன்னா அதாவது இப்போ இவர் கற்பம் விட்டுறாங்க ரசூலா துவா கேட்டாங்க அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அதாவது மூலம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாட்ட சொல்கிறாங்களே பாரக்கல்லாஹு ஃபீ காபிர் லைலத்துக்கும் அதன் மூலம் அதுக்கு பின்னால் அவங்க கற்பம் விட்டுறாங்க. கற்பம் விட்டு ஒரு யுத்தத்துக்கு போய் திரும்பி வர கட்டத்தில் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரசவ வேதனை ஏற்படுகிறது பிரசவ வேதனை ஏற்படுது. வேதனை ஏற்பட்டால் அந்த இடத்துல அவங்க டென்ட் அடிச்சுக்கிறாங்க மதீனாவுக்கு இப்போ போகிற கட்டம் பிரசவ வேதனை ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனேயே உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹாவோட யார் தங்க வேண்டியிருக்கு இப்போ அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்க வேண்டி இருக்கிறார். அப்போ அதனால் அல்லாஹ்ட்ட துவா கேட்குறார் அபூ தல்ஹா எப்படி கேட்குறா தெரியுமா யா அல்லாஹ் உனக்கு தெரியும் உன் தூதர் எங்கே போவாரோ அங்கே நான் போவேன் அவர் எங்கேருந்து வெளியேறுவாரோ அங்கேருந்து நான் வெளியே வருவேன் அவர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன செஞ்சுட்டு இப்படி ஒரு தடை எனக்கு என்ன செய்து விட்டது வந்து விட்டது அதனால் என்னை குற்றம் பிடிக்காது என்கின்ற அமைப்பில் அல்லாஹ்விடத்தை என்ன செய்கிறார் ஒரு முறைப்பாடு செய்கிறார். இந்த முறைப்பாடு யார் காதில் உள்ளது உம்மு சுலைம் ரழியல்லாஹுடைய காதில் உள்ளது. விழுந்த உடனேயே உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது தெரியுமா அபூ தல்ஹாவே எனக்கு இப்போ வருத்தம் இல்லைண்டா நான் எதை எந்த வருத்தத்தை கண்டு கொண்டிருந்தேனோ அந்த வருத்தம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் பிரசவ வேதனை வருத்தம் அது எப்படி உடனே இல்லாமல் போகும் அவங்க சொல்கிறாங்க அந்த வேதனை
அந்த கஷ்டம் எனக்கு இப்ப என்னது இல்லாம இருக்குது போவோம் வாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அபூ தல்ஹாவுடைய பிரார்த்தனையுடைய உருக்கம் அவங்க என்ன செய்து மனசுல பதிகிறது. அப்போ எனக்கு அந்த கண்ட வேதனை எனக்கு இல்லை என்று சொல்லி அபூ தல்ஹாவோட பிரசவ வேதனையை அடக்கி கொண்டு சென்ற ஒரு பெண்மணி தான் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. அவ வாழ்க்கையில கணவனோட இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சா இந்த மாதிரி அடக்கினாட செய்தியை பார்க்கிறோம். மதீனாவுக்கு போன கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சது குழந்தை கிடைத்தது. யாருக்கு? உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை கிடைத்தது. அப்ப நாம் இதுல என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யறாங்க அப்துல்லா என்று பேர் சூட்டினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஹதீஸ்ல வந்து அப்துல்லா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சூட்டினார்கள். இப்போ இதில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் உம்மு சுலைம் குழந்தை கிடச்சுன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்த்துக்கங்க குடும்பத்தில் உள்ள யாரும் வாய்க்குள்ளே எதுவும் வச்சிடக்கூடாண்ணா. குடும்பத்தில் உள்ள யாரும் பிள்ளையிட வாயில் எதுவும் வச்சிடக்கூடாது. ஈத்தம்பழமோ தேன்மையான எதுவும் வச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட முதலாவது அந்த குழந்தை போகணும்னா யார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க? அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சுமந்துட்டு போகிறாங்க. முதல் குழந்தையே கணவனை கையில் வாங்குறாங்க இல்லை. இப்போ எனக்கு மேல் கூர்ஸ்ன்றாங்க. முதல் குழந்தை எடுக்கிற டைமில் யார் எடுத்துகிட்டு போகிறாங்க? இது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சுமந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய ஒட்டகங்களுக்கு அடையாளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தையை பார்த்த உடனேயே உம்மு சுலைமுக்கு குழந்தை கிடச்சிட்டான்ட்டு அதை வச்சுட்டு ரசூல் அங்கே வந்தாங்க. குழந்தையை கையில் எடுத்தாங்க. அஜுவா ஈத்தம்பழத்தை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்று அதனுடைய உமிழ் நீரை குழந்தையோட தொண்டையில் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தார்கள் என்று வருகிறது. முதலாவது அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே போன உணவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் கலந்த அந்த ஈத்தம்பழத்துடைய ருசி தான் என்ன செய்யுது இருந்து எடுத்து பார்க்குறோம். அப்போ அந்த வாயில் பட்ட உடனே குழந்தை என்ன செய்யுது நாக்கு வந்து அசைக்குது அந்த ஈச்சம்பழ பட்ட உடனே. ரசூல்லாங்க சொல்கிறாங்க உந்துரு ஹுப்பல் அன்சாரி லித்தம்பர். அன்சார்கள் எப்படி ஈத்தம்பழத்தை விரும்புகிறாங்கன்னு பாருங்கண்ணா. ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க அன்சார்கள் எப்படி ஈத்தம்பழத்தை விரும்புகிறாங்கன்னு பாருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவருடைய உடம்புல போன முதல் உணவாக தாய்ப்பால் கூட என்ன செய்யலை இருக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஈத்தம்பழத்துடைய அந்த டேஸ்ட்டு தான் என்ன செய்தது இருந்தது என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இது அந்த செய்தியுடைய முழு வடிவம். அப்போ என்ன சொல்லுவாருன்னா இவ்வளவு அந்த தியாக செய்தியோட சம்பந்தப்பட்ட செய்தி. ஆனால் நம்ம அதை எதை மட்டும் அதில் கேட்போம் அந்த செய்தியை மட்டும் தான் என்ன செய்வோம். ஏன்னா நம்ம அந்த சந்தர்ப்பத்துக்கு அது மட்டும் தான் தேவை, அது மட்டும் தான் கேட்போம். அதனால் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகத்துக்கான தீர்வு நம்ம சொல்ல முடியாத நிலைமை என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆனால் அந்த செய்தியை முழுமையாக கேட்குற நேரத்தில் நம்ம உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக எத்தனையோ கேள்விப்பட்டிப்போம். இந்த ரெண்டு என்ன செஞ்சிருக்க மாட்டோம் சில பொழுதுகளில் கேள்விப்பட்டிக்க மாட்டோம். அந்த ஹதீஸ்லேயே என்ன செய்கிறது வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே அந்த சந்தேகத்துக்கான தீர்வு என்ன? அவர் கடுமையாக கோபப்பட்டார். கேள்வி கூட எப்படி கேட்குறாரு? நம்ம என்ன கேள்வி கேட்போமோ கோபம் இந்த நேரத்தில் கோபம் தான் என்ன கேட்போமோ அதே கேள்வி என்ன செஞ்சார் கேட்டேன். ஏன்னா மனித உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் வித்தியாசப்படாது. அதே உணர்வு தான் என்ன செய்யும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற நேரத்திலே தவிர மற்ற இடங்களில். அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த மாதிரியான தவறான அந்த கேள்விகள் நமக்கு உண்டாகும். உண்டாகினால் உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் அதுக்குரிய சந்தேகத்தை கேட்டு பதில் கொள்ளலாம். ஒன்றில் விளக்கம் கிடைக்கும் அல்லது இன்னொரு அறிவிப்பு மூலம் என்ன செய்யும் நம்மளுக்கு பதில் கிடைக்கும்.